பெஸ்ட் டிராவல் பார்ட்னர் நம்ம மித்ரன் டிராவல்ஸ். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், செம்ம படம் ப்ரோ, செம்ம ஆக்ஷனாக இருந்துச்சு. மைனஸ் எனக்கு எதுவும் தெரியல ப்ரோ, நான் வந்து சிம்பு ஃபேன் தான். ஓகே ப்ரோ, செம்மையா இருக்கு. குடும்பத்தில் எல்லாமே பாடலாம் தல படம், மஜா மஜா மஜா. சிம்பு நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிச்சிக்கிறாரு, செம்மையா டான்ஸ். அவ்வளோ சிம்பு உடம்பு வரும் ரொம்ப குறைச்சிக்கிறாரு, டான்ஸ் அவ்வளோ இப்போ எங்களுக்கு விருப்பம் இல்லை. கம்பேக் தான் படம், இல்லை நல்லா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் இது. இது பக்கம் ஒரு பி கிளாஸ் சி கிளாஸ் ஏ கிளாஸ் சொல்றது வந்து மாஸ்டர் ஓகே, பட் பி கிளாஸ் வில்லேஜ் சார் சூப்பராக உடனே படம் சூப்பராக இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சுன்னா படம் முக்கியம் ப்ரோ, இன்ட்ரோ தான், இன்ட்ரோக்காகவே பார்க்கலாம் ப்ரோ. படம் 10 நிமிஷத்தில் முடிச்சிருந்தா கூட வெறும் எஸ்டிஆர் மட்டும்தான் பார்க்கறது. அதாங்க, அவர் எதுவுமே பண்ண தேவையில்ல, அவர் வந்து நீ வந்து நின்னடி பார்த்து போயிட்டா கூட போதும், அவ்வளோதான். படம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொன்னா எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம், அந்த அளவுக்கு அவர் உடம்பு அப்படி இருக்குங்க. ஃபேமிலியா பார்க்கலாம், உட்காந்து நல்லா ஃபேமிலியா பார்த்தா ஒர்த்தா இருக்கணும். சூப்பராக தெரியும் படம், அப்பா சென்டிமெண்டும் பாப்பா சென்டி சூப்பராக சூப்பராக கம்பா தெரியல, வேற லெவல் படம். படம் நல்லா இருந்தது ப்ரோ, அண்ணன் பார்த்தாலே போதும் எங்களுக்கு. தயனை பார்த்தா போதுல கம்பேக் தான், மாநாடு கேட்டு வெயிட் பண்ணுங்க. ஈஸ்வரன் வேற லெவல், மாநாடு கத்து வெயிட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல ஃபுல்லாவே என்ஜாய்மெண்டா போயிட்டு இருந்துச்சு போ, கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் அட வச்சுட்டாரு, நம்மளே வந்து ஏஞ்சி அடிக்கணும்டா அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாரு போ. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். உடம்பு வச்சதுக்காக பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஆமா ப்ரோ, நான் ரெண்டு சீன்ல கண்ணு கலங்கிட்டேன் ப்ரோ, லைட்டா ஃபேமிலியான ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு படம் ப்ரோ, பார்க்கலாம். தூக்கம் வருதுண்ணே, சூப்பராக இருக்குதுல, கன்ஃபார்ம் 100% கன்ஃபார்ம் கம்பேக் பண்ண மாட்டேன். என்ன மேட்டர்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க சிம்பு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாஸ் ஹிட்டுன்னே சொல்லாத, கன்ஃபார்மிட்டு சுஷ்தன் சார் சூப்பராக எடுத்திருக்காப்ல. ஆ ரொம்ப ஒளியா, டோட்டலாக ஃபுல் கம்பேக் நல்லா சொல்லாத, கம்பேக் சிம்பிளாலே கம்பேக் தான். அப்புறம்னா காமெடியா இவர் சூப்பர் பாலா, அவர் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. பல பேருக்கு அது பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காது, அது எப்படி நானே விஜய் செய்யலாம் மாதிரி சிம்பு படத்துக்காக வந்தோம். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது, வாங்கி போகிறோம். ஆ கன்ஃபார்ம் 100% ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பிரதர், நல்லா இருக்கு, நல்ல ஒரு கம்பேக்காக இருக்குது. உடம்பு நல்லா எழுச்சி நல்லா டான்ஸ்லாம் நடிச்சிருக்காப்புல, வருஷத்துக்கு இன்னுமே ஒரு 4 படம் கொடுக்கணும், ஒரு 2 வருஷம் வச்சு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கும் நான் வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக நல்லா இருப்பார். நல்ல ஒரு கம்பேக் பிரதர், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம், சுசீந்திர படம் நல்லா இருக்குது, நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி படம் நல்லா இருக்குது, ஃபைட்டு நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, டான்ஸ் நல்லா ஆடிருக்காப்புல, நல்ல ஒரு கம்பேக் பிரதர். உடம்பு நல்லா எழுச்சி நல்லா நடிச்சிருக்காப்புல, இதே உடம்பு இன்னும் மெயின்டைன் பண்ணும். அதுதான் ரொம்ப சிம்பு பழைய மாதிரி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதால சூப்பரா இருந்துச்சு படமே பாக்குறதுக்கு. ஃபுல்ல த்ரோட் மூவி ஃபுல்லாவே சூப்பரா இருந்துச்சு. சிம்புனால டான்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த படத்துல எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பர் நல்லா பண்ணிருக்கு, செம்மையா இருக்கு. ஃபைட் எல்லாமே செம்மையா பண்ணிருக்காரு சிம்பு. சிம்பு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பழைய மாதிரி ஃபேமிலி ஸ்டோரி தான் ஃபுல்லாவே. நீங்க பாருங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும் படம். ஆ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா இருக்கு, நான் உண்மையிலேயே ரியல் எஃபர்ட், உண்மையிலேயே அவர் அட்மான் தான். ஆ இருக்குண்ணா, கன்ஃபார்ம் இருக்கு, வில்லேஜ்ல கோவில் பார்த்த மாதிரி இருக்குது, அப்படியே சூப்பராக இருக்கணும். இல்லை இல்லை, பஞ்சு டைலாக்ஸ் தான் லாஸ்ட்டு, அந்த ஒரு டைலாக் தான் காக்கிறதுக்கு வந்து அசுரன், நான் அழிக்கிறதுக்கு வந்து அசுரன், நான் காக்கிறதுக்கு வந்து ஈஸ்வரன், அதுதான் பஞ்சு டைலாக்லாம் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. படத்தில் கிளைமேக்ஸ் சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் சிம்புவோட என்ட்ரி சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. அது அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் அதுமாரி கம்மி பண்ண முடியாது. யார் யாரோ அவரை கலாச்சாங்களோ அவருக்கெல்லாம் திருப்பி வந்து காமிச்சிட்டாரு சிம்பு. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆ காமெடியாக நல்லா இருக்குது, அவர் இவர் அவர் கூட அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு காமெடி. அதுக்கப்புறம் அந்த முனிஷ்காந்த் அவர் தான் நல்லா இருக்கு. ஆ ஃபேமிலியாக வந்தால் நல்லா பார்க்கலாம். ஆ படம் நல்லா தான் இருந்துச்சு, அது போரிங் இல்லை, அதே மாதிரி ரொம்ப மாசும் இல்லை, ஓகேங்களா. இது ஃபேமிலி சென்டிமெண்ட் கதை, இப்போ ஃபேமிலியாக வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். வேற கோவில் படத்தில் இருந்த அந்த உடம்பு அப்படியே இருக்குது, ஆனால் என்ன இன்னும் அந்த இதுக்கேற்ற மாஸ் இன்னும் வரல. ஸோ அதுதான் மாஸ் படத்தில் மாஸ்டர் வேற, இவர் வேறு. அது மாஸ்டர் வந்து கொஞ்சம் மாஸாக இருந்துச்சு, இந்த இது வந்து மாஸ் இல்லை. ஆனால் நான் மாஸ்டர் பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு சில இதெல்லாம் லேக்காக தெரிஞ்சுது, இதில் வந்து பிளாக். ஃபேமிலியாக போனால் சென்டிமெண்ட்டாக இருக்கவங்களுக்கு பிடிக்கும், ஆக்சுவலி ஓப்பன் டாக் சென்டிமெண்டல் வைஸில் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் மாநாடுக்கு வெயிட் பண்ணுறேன் ப்ரோ, ஓப்பன் டாக் மாநாடுக்கு வெயிட் பண்ணுறேன்.